அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடத்தில் விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை நம்முடைய சிறிய அறிவிற்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறோம். அந்த வகையிலே மதுரையிலிருந்து பிரம்மஸ்ரீ தாமரை செல்வன் என்கிற தம்பி ஒரு மடலை எழுதி விளக்கம் கேட்டிருந்தார். பரஞ்சோதி மகான் என்பவர் எழுதியதாக சொல்லப்பட்ட ஒரு நூல் பாடலுக்கான விளக்கத்தை ஒருவர் சொல்லியிருந்ததை மேற்கோள் காட்டி, வாசியினால் சுடுமணியை திறக்க முடியாது, மூன்றாவது கண் திறக்காது, நெற்றிக்கண் திறக்க முடியாது என்று எழுதியிருக்கிறார், அதற்கான விளக்கம் என்ன என்று கேட்டிருந்தார். பல பதிவுகளிலே இது குறித்து நாம் விளக்கம் சொல்லியிருக்கிறோம். மறந்து விடுவது என்பது மனித இயல்பு. அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டியது எங்களை போன்றவர்களுடைய கடமையாக இருக்கிறது. சற்றக்குரிய 3000 நெருக்கமான பதிவுகளை நான் செய்திருக்கிறேன். நேரடியாக ஒரு விடயத்தை சொல்லி என்னை பெரிய ஆளாக காட்டிக்கொண்டு, ஞானியாக மகானாக காட்டிக்கொண்டு வேடமிட்டு நடிப்பதற்கு எனக்கும் தெரியும். ஆனாலும் கூட அது எந்த வகையிலும் குருமார்களின் அன்பிற்கு பாத்திரமானவனாக மாற உதவி செய்யாது. அது காரணமாகவே எண்ணற்ற சித்தர் பெருமக்களுடைய நூல்களின் பாடல்களை கொடுத்து அந்த பாடல்களுக்கான குரல் விளக்கத்தை சொல்லி ஆதாரத்தோடு ஒவ்வொரு விடயத்தையும் நான் விளக்கி வருகிறேன். மாய்மாலம் செய்து 10 படித்து அதிலே சொல்லப்பட்டிருந்த கருத்துக்களை தன்னுடைய கருத்தைப் போல சொல்லி, போலியாக வேடமிட்டு நடித்து ஞானிகளைப் போல தங்களை காட்டிக்கொண்டிருப்பவர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட கருத்தை ஒருவர் மனதிலே ஏற்படுத்தி கொண்டு விட்டால் யார் எதை சொன்னாலும் அந்த கருத்துக்கு மாறுபட்டு செல்லாமல் அந்த கருத்திலேயே விடாப்பிடியாக நிற்பது அவர்கள் வழக்கமாக இருக்கும். உண்மையை பற்றி தெரிந்தாலும் கூட அதை அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை. ஒருவேளை அதை ஒப்புக்கொண்டாலும் கூட நாம் இதுவரையிலும் சொல்லி வந்திருந்த பொய்யை மாற்றியதாகவே நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்கிற எண்ணத்தோடு சொல்லி வந்த பொய்யை தொடர்ந்து சாதிப்பதையும் பலர் வழக்கமாக வைத்திருக்கிறார். பாசி என்றால் என்ன என்பதை பற்றிய புரிதல் இல்லாமல் இதற்கான விளக்கத்தை பெற முடியாது. பாசி என்கிற இந்த சொல்லுக்கு ஞானபிதா கொடுத்திருந்த பெயர் சித்தவித்தை என்பதாகும். சித்தம் என்பது அறிவு, வித்தை என்பது கல்வி. அறிவை கொண்டு அடையக்கூடிய கல்வி என்பதாக சித்தவித்தையில் சுவாமி சொன்னார்கள். அறிவை கொண்டு எதையெல்லாம் அடைய முடியும்? தேகாத்ம புத்தியை விட்டொழிக்க முடியும், இந்த உடல் நான் அல்ல என்கிற பக்குவத்தை பெற முடியும், காற்று எல்லாவற்றையும் நடத்துகிறது என்று சுவாமி சொன்னார்கள். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்று அழைக்கப்பட்ட மூன்றையும் காற்றே நிர்வகிக்கிறது. ஒரு தீபம் எரிய வேண்டும் என்றால் காற்றின் உதவி அவசியமாகிறது. அதே காற்று வேகமாக வீசும்போது தீபம் அணைந்து போகிறது. அந்த தீபம் எரிவதற்கும் அந்த தீபத்தின் சுடர் பிரகாசிப்பதற்கும் தீபம் அணைந்து விடுவதற்கும் காற்றே காரணமாக இருக்கிறது. எனவே காற்றுதான் படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது என்று ஞானபிதா சொன்னார்கள். அனைத்து மகான்களுடைய வார்த்தைகளும் இதைத்தான் சொல்லுகிறது. நமசிவய என்கிற 5 மோட்சத்திற்கான சூத்திரம் ஒளிந்திருக்கிறது. ந என்பது நம், அது நம்முடைய இந்த உடலை குறிக்கிறது. ம என்பது நீர், அது நம் உடலுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய திரவத்தை குறிக்கிறது. சி என்பது நெருப்பு, அது நம் உள்ளே தகித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவின் வெப்பத்தை குறிக்கிறது. வ என்பது காற்று, இந்த காற்றே அந்த நெருப்பு அணையாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ய என்பது ஆகாயம், ஆகாயம் என்பது சிரசாகும். இப்படி நம் உடலுக்குள்ளே இந்த 5 தத்துவம் ஒளிந்திருக்கிறது. இதிலே வாசி என்பது அதிலே உள்ள 2 கொண்டு இயங்குகிறது. வ என்பது காற்றை குறிக்கிறது, சி என்பது நெருப்பை குறிக்கிறது. வ என்கிற காற்று நீண்டு நெடிலாக மாறும்போது வா என்று மாறுகிறது. வாசி என்கிற சொல் இப்படித்தான் உருவாக்கப்பட்டது. நீண்ட காற்றாக இருப்பது நெருப்பை வேகமாக கலந்து எரிய செய்கிறது. ஜீவன் என்கிற நெருப்பை பிரகாசமாக எரிய வைக்கக்கூடிய ஒரு தந்திரத்திற்குத்தான் வாசி என்று பெயர்.
காற்றை கொண்டு கனலை எழுப்புதல் என்றுதான் பொருள். இந்த காற்றை முற்று முதலாக சகலத்திற்கும் காரணமாக ஆகிவிடுமா என்றால் இல்லை. காற்றை கொண்டு கனலை எழுப்பியான பிறகு, பிரகாசத்தை எழுப்பியான பிறகு, மற்றவை அதன் பிறகு தொடர்ந்து வரும். வாசி என்பது முடிவல்ல, வாசி என்பது ஒரு கருவி. வாசியால் சுழுமுனையை திறக்க முடியாது என்று சொன்னால் ஒரு வகையை அது உண்மைதான். ஆம், வாசியால் சுழுமுனையை திறக்க முடியாது. ஆனால் வாசி இல்லாமல் சுழுமுனையை திறக்க முடியாது என்பதும் உண்மைதான். குழப்பமாக இருக்கிறதா? எளிதாக புரிந்து கொள்ளும். இந்த மானுட உடல் எடுக்கப்பட்டதன் காரணம் கர்ம வினைகள். நல்வினை தீவினை என்கிற இரண்டு வகையான கர்ம வினைகளும் இருக்கும் அளவு இந்த உடல் வாழ்ந்து கொண்டிருக்கும். இதில் ஏதாவது ஒன்று அதிகரித்து ஒன்று தாழ்ந்து போகும்போது மரணம் சம்பவிக்கிறது. நல்வினை தீவினை ஆகிய இந்த இரண்டும் முழுவதுமாக அற்றுப்போய் பூச்சியமாக மாறும்போது சுழுமுனை திறக்கிறது. உங்களுடைய கர்மவினைகளை நீங்கள் பூஜ்யமாக மாற்றிக்கொண்டு விட்டால் அந்த வினாடியே சுழுமுனை கதவும் திறக்கும். ஜீவனின் இருப்பிடம் அல்லது கோயில் என்பது சிரசு. சிரசற்குள்ளே ஜீவன் என்கிற தெய்வம் குடியிருக்கிறது. அந்த தெய்வத்தின் கருவறையை அடைத்திருக்கக்கூடிய வாசலாக சுழுமுனை வாசல் என்பது இருக்கிறது. கருவறை கதவு வெளிப்பக்கமாக தாரிடப்பட்டிருந்தால் நாம் திறந்து கொண்டு உள்ளே சென்று விடலாம். கருவறை கதவு உள்பக்கமாக தாரிடப்பட்டிருக்கிறது. இறைவன் கதவை அடைத்து உள்ளே இருக்கிறான். இறைவன் அடைத்திருக்கக்கூடிய கதவை திறக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நம்மால் ஆகாது. தொடர்ந்து அந்த கதவை தட்டி கொண்டே இருக்க வேண்டும். கதவை திறவுங்கள், கதவை திறவுங்கள், கதவை திறவுங்கள் என்று கத்தி கதறி கூப்பாடு போட்டு கதறிக்கொண்டே இருக்க வேண்டும். இரக்கம் ஏற்பட்ட போது உள்ளே இருந்து இறைவன் கதவை திறந்து விடுவான். அதன் பிறகு நாம் உள்ளே பயணிக்க முடியும். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்போது இந்த கதவு திறக்கப்படும்? இதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக பார்க்கலாம். உங்கள் வீடுகளுக்குள்ளே கதவடைத்து இருக்கிறீர்கள். வீட்டு வாசலிலே வந்து ஒருவர் கதவை தட்டுகிறார். யார் என்று வினா விடுக்கிறீர்கள். பதில் இல்லை. சாளரத்தை திறந்து எட்டி பார்க்கிறீர்கள். வந்திருப்பவர் உறவினர் அல்லது நல்லவர் என்று தோன்றினால் கதவை திறக்கிறீர்கள். ஒருவேளை கதவை தட்டியவர் யார் என்று பார்க்கும்போது, சாளரத்தின் வழியாக பார்க்கும்போது, வெளியே அரிவாள், கோடாரி, துப்பாக்கி முதலாகிய கொடூர ஆயுதங்களோடு ரவுடிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். கதவை திறப்பீர்களா? மாட்டீர்கள். நல்லவர்கள் என்று உங்களுக்கு பட்டால் கதவை திறப்பீர்கள். அதுபோல இறைவன் நீங்கள் நல்லவர்களாக மாறும் வரையிலும் பொறுமையாக காத்திருப்பார். நீங்கள் நல்லவர்களாக மாறி உண்மையானவர்களாக, உத்தமமானவர்களாக, சிவகாரணி ஒழுக்கம் பேணக்கூடியவர்களாக மாறியிருந்தால் கதவும் திறக்கப்படும். இது ஏற்படும் வரையிலும் காத்திருக்க வேண்டும். கதவை தட்டுகிறோமே, அந்த கதவை தட்டக்கூடிய செயலைப் போலத்தான் வாசிப்பயிற்சி என்பது. வாசிப்பயிற்சியின் மூலமாக இடைவிடாமல் நாம் கதவை தட்டுகிற காரியத்தை செய்கிறோம். தட்டுங்கள் திறக்கப்படும். கதவை தட்டினால்தான் திறக்கும், தட்டாமல் கதவு திறக்காது. இது பைபிளிலே வரக்கூடிய வசனம். கேளுங்கள் தரப்படும். கதவை தட்டி கதவை திறவுங்கள், திறவுங்கள், திறவுங்கள் என்று கேட்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே கதவு திறக்கும். இந்த தத்துவம் எல்லா நூல்களிலும் எல்லா மகான்களாலும் உணர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. காகபுஜந்தர் பெருநூல் காவியத்தை நாம் தெளிவாக வாசித்து சொல்லியிருந்தோம். புஜந்தர் பெருமான் நான் சொல்லியபடியாக தலை கழுத்து உடலிலிருந்து நேராக அமர்ந்திருந்து சுழுமணி மையத்திலே மனத்தை குவித்து குவித்து பழகி உற்று உற்றுப்பார். அப்படி பார்த்து கொண்டே இருக்கும்போது ஒரு சிறு அசைவு காணும். அந்த அசைவோடு உன்னுடைய மனத்தை செலுத்தி பழகு. கால்வாசி மேலே ஏறிவிட்டால் உனக்கு யோக சித்தி கிடைத்துவிடும். அதற்கு பிறகு நான் வருவேன் அல்லது நாங்கள் யாராவது ஒருவர் வந்து உன்னை கரம் கொடுத்து மேலே தூக்கிக் கொள்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஒன்றை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். உண்மை, நேர்மை, சத்தியம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகியவற்றை பேணி மனதை எந்த காரணத்தை கொண்டும் புலன்கள் வழியாக வெளியே நசிக்க விடாதபடியாக பாதுகாத்து வைத்து உண்மையாளர்களாக, நேர்மையாளர்களாக, தகுதியானவர்களாக நம்மை மாற்றிக்கொண்டுவிட்டால் சத்குருமார்கள் நம் மீது இரக்கம் கொண்டு கதவை திறந்து விடுவார்கள். நாம் ஜீவன் என்கிற சிவனோடு சேர்ந்திருப்பதற்கு அவர்கள் உதவி செய்வார்கள். அதுவரையிலும் நாம் காத்திருக்கத்தான் வேண்டும். அதற்கு இந்த பிறவி போதுமா? இன்னும் பிறவிகள் தேவைப்படுமா? இன்று கிடைக்குமா? நாளை கிடைக்குமா? நாளை மறுநாள் கிடைக்குமா? அடுத்த ஆண்டு கிடைக்குமா? அல்லது வேறு பிறவிகளிலே தான் கிடைக்குமா என்பது போன்ற தேடுதல்களையும் கூட விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள்.
உங்களுக்கு சொல்லப்பட்ட கடமையை சரியாக செய்து கொண்டிருங்கள். உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்திருந்தால் அடுத்தடுத்த நிலைகள் உங்களுக்கு தாமாகவே வந்து சேரும். கல்வியை கற்க வேண்டும் என்று கருதுகிறவன் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும். முதலாம் வகுப்பிலே பாடம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவன் தேர்ச்சி பெற்றிருந்தால் தாமாகவே அவன் அடுத்த வகுப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக மாறிவிடுகிறான். இரண்டாம் வகுப்பு, மூன்றாம் வகுப்பு என்று இப்படி அடிக்கடியாக படிப்பினுடைய படித்தரங்கள் உயர்ந்து கொண்டே செல்லும். அடிப்படை கல்வியிலே இருப்பதைப் போலத்தான் ஆன்மீக கல்வியிலேயும் இருக்கிறது. உங்கள் தகுதிக்கு ஏற்ப உங்களுக்கு தேவையானது காட்டிக் கொடுக்கப்படும். இதை வைத்து ஒப்பீடு செய்து பாருங்கள். 50-60 ஆண்டுகள் சித்தவித்தை பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சொல்முனை திறந்திருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கும். வாசி பயின்று கொண்டிருப்பவருக்கு சொல்முனை கதவம் திறந்திருக்கிறதா என்று கேட்டால் அது கேள்விக்குரியதாகவே இருக்கும். திறக்கவில்லை. கதவு திறந்திருந்தால், சொல்முனை திறந்திருந்தால், அமுதம் திறந்திருந்தால் அவர்கள் திகம்பரர்களாக இருப்பார்கள். மனம் அற்றவர்களாக இருப்பார்கள். வாய் பேசாத மௌனிகளாக இருப்பார்கள். பற்றற்றவர்களாக இருப்பார்கள். பசிதாகம் தூக்கம் குறைத்தவர்களாக இருப்பார்கள். எண்ணமற்றவர்களாக இருப்பார்கள். பேச்சற்றவர்களாக, செயலற்றவர்களாக, சித்தாரைப் போலே திரி என்று பெரியவர்கள் சொல்லியதைப் போல, பிணங்களைப் போல அசைந்து கொண்டிருப்பார்கள். அவரிடத்தில் எந்த இயக்கமும் இருக்காது. வெறுப்பு வெறுப்புக்கள் என்ற எதுவுமே இருக்காது. அமிர்தம் இறங்கியான பிறகு ஒரு போதை நிலையிலேயே, ஒரு மது உண்ட போதை நிலையிலேயே அவர்கள் ஏதோ ஒரு இடத்திலே வெறித்து பார்த்தபடியாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே தான் சுழுமனை கதவம் திறந்தவர்கள் இருப்பார்கள். அதாவது சுழுமனை கதவம் திறந்த பிறகு சிறிது காலம் இந்த உலகிலே இருக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டவர்கள் அப்படி இருப்பார்கள். மற்றவர்கள் சுழுமனை கதவம் திறந்தவுடனே உள்ளே சென்று நேரடியாக சிவத்தோடு இணைந்து விடுவார்கள். அதன் பிறகு அவர்கள் திரும்பி வருவதே இல்லை. சுழுமனை கதவம் திறந்தான பிறகு திரும்பி வருவதற்கு வேலை இல்லை, வரமாட்டார்கள். இது குறித்தும் நாம் பல பதிவுகளிலே விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, வாசியால் சுழுமனை கதவத்தை திறக்க முடியாது உண்மை. ஆனால் வாசி இல்லாமல் சுழுமனை கதவத்தை திறக்க முடியாது என்பதும் உண்மை. வாசி என்பது கதவை தட்டுவதற்காக பயன்படக்கூடிய ஒரு கருவி என்று புரிந்து கொள்ளுங்கள். எத்துணைதான் நீங்கள் பல மணி நேரம் வாசி பயிற்சியை, சித்தவித்தை பயிற்சியை செய்து வந்திருந்தாலும் கூட மனப்பக்குவம் என்பது இல்லாத அளவிலே உங்களுக்கு சுழுமனை கதவம் திறக்காது. தமிழகத்திலே இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய கூத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். எண்ணற்ற இடங்களிலே சித்தவித்தை பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்பட்டு விட்டன. சித்தவித்தையை பலர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் குருவாக இருப்பதாக பாவித்துக் கொண்டு ஒரு 50-60 பேரை கூட்டமாக கூட்டிக் கொண்டு ஊர் ஊராக சுற்றி கொண்டிருப்பவர்களையும் பார்க்க முடிகிறது. அதில் எத்தனை பேர் சுழுமனை கதவம் திறந்தவர்கள் என்று கேட்டு பார்த்தால் நிச்சயமாக எவரும் உண்மையாக உளச்சான்றின்படி ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சித்த வித்தியார்த்திகள் அல்ல, சித்த வித்தை பெற்றவர்கள் என்பதாகவே எல்லோரும் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அஷ்டவக்ரர் என்கிற மகா ஞானிக்கும் ஜனகமன்னனுக்கும் இடையிலே ஏற்பட்ட உரையாடல் நூலாகிய அஷ்டவக்ர கீதை என்பதை நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அஷ்டவக்ரர் ஜனகருக்கு சொல்லக்கூடிய உபதேசத்திலே முத்தி வேண்டும் என்கிற ஆசையை கூட விட்டுவிடு என்று அறிவுரை சொல்கிறார். இதுவரையில் நீ பல பல நூல்களை படித்திருப்பாய், அவைகளை பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்தால் உனக்கு முத்தி கிடைக்காது என்பதையும் சொல்லி இருக்கிறார். இதன் பொருள் எந்த நூலையும் படிக்கக்கூடாது என்பதல்ல, நூல்களிலே படித்தவற்றை கொண்டு உன்னுடைய அறிவை நீ விருத்தி செய்து கொள்ள வேண்டும். நீ சுயமாக ஆராய்ந்து பார்த்து அதிலே இருந்து உன்னை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கான வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்குத்தான் அந்த நூல் பயன்படுகிறது. பள்ளி படிப்பிற்கு நாம் தொடக்கத்திலே செல்லும் போது அஇஇ என்று எழுத்துக்களை படிக்கிறோம். எழுத்துக்களை படித்து முடித்தான பிறகு நீண்ட நெடிய நூல்களை படிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய எழுத்தறிவு என்பது ஏற்பட்டு விடுகிறது. நான் எல்லா நூல்களையும் படிக்க தெரிந்து கொண்டு விட்டேன், இனிமேல் எனக்கு எழுத்துக்கள் வேண்டாம் என்று எவராவது சொன்னால் நகைப்பிற்கு இடமாகும். எழுத்துக்கள் அடிப்படை. அதுபோல வாசி என்பது தொடக்கம், ஒரு அடிப்படை. ஜனகமன்னன் மிகப்பெரிய ஞானி. அஷ்டவக்கரை சந்திப்பதற்கு முன்பதாகவே மிகப்பெரிய ஞானியாக இருந்தான். எண்ணற்ற நூல்களை வைத்து ஆராய்ச்சிகளையும் செய்து பார்த்தான். தனது அவையிலே இருந்த மந்திரி பிரதானிகளோடு கூட ஆன்மீக சம்பந்தமான விடயங்களை பேசி மிகப்பெரிய ஞானியாக இருந்தான். அப்படி இருந்தும் அந்த ஞானியாக இருந்த ஜனகமன்னனுக்கு சுழுமுனை திறக்கவில்லையே, இன்னமும் முத்திக்கான பாதையை தெரியவில்லையே என்ற ஏக்கமும் தேடுதலும் இருந்தது. அந்த தேடுதல் காரணமாகவே ஒரு நூலை வாசிக்கும் போது இலை பறித்து வாயிலிட்டு சுவை உணரும் முன்னே கிட்டும், குதிரையின் ஒரு சேனத்தில் கால் வைத்து மறுசேனத்திலே கால் வைப்பதற்குள்ளாக ஞானம் கிட்டும் என்றெல்லாம்
ஒரு நூலிலே வாசித்த கருத்திற்கு விளக்கத்தை தேடி பயணித்த போது அஷ்டவக்கரரின் நட்பு அவருக்கு கிடைத்தது. நூல்களால் மட்டும் ஒருவன் ஞானியாகிவிட முடியாது, பக்குவமாக வேண்டும். அதற்காகவே அஷ்டவக்கர ஜனகவர்ணனுக்கு சொல்லும் போது படிப்படியாக ஒழுக்கமாக இருக்க வேண்டியதையும் வெறுப்பு வெறுப்பற்றி இருக்க வேண்டியதை பற்றியும் தள்ளுவதும் கொள்ளுவதும் தீது என்பதை பற்றியும் தொடர்ந்து சொல்லி வந்த கருத்துக்களை பார்த்திருக்கிறோம். பக்குவப்பட வேண்டும். இதற்காகவே ஞானபிதா நடவடிக்கை கிரமங்கள் என்கிற ஒரு உயர்ந்த தத்துவத்தை கொடுத்தார்கள். ஒருவன் ஒழுக்கமானவனாக மாறிவிட்டான் என்றால் அதன் பிறகு அவனுக்கு சுலபமாக ஞானம் சித்தியாகிவிடும் என்பது பொருளாகிறது. ஒரு இலையை பறித்து வாயிலே வைத்து கடித்து அந்த இலையின் சுவையை உணரக்கூடிய நேரத்திற்குள்ளாக ஒருவருக்கு ஞானம் கிடைத்துவிடும் என்றுதான் மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது பல மணி நேரம் அமர்ந்திருந்து சித்தவித்தையோ அல்லது வாசியோகமோ செய்ய வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்று எண்ணும் போது அது சற்று கேள்விக்குரியதாகவே இருக்கிறது. காரணம் யாதென்றால், பக்குவப்பட்டிருந்தால் மாத்திரமே இது நமக்கு சித்தியாகும். நம்முடைய ஆயுட்காலம் என்பது நீண்ட நெடியதாக இருக்கிறது, பூஜ்யமாக மாற வேண்டும். நல்வினை தீவினை ஆகிய கர்மவினைகள் தீர்ந்து பூஜ்யமாக மாற வேண்டும். அதுவரையிலும் இந்த உலகத்திலே வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. முயன்று நம்முடைய மனத்தை உலக வாழ்க்கையிலிருந்து பிரித்து பழக வேண்டும். மனதளவிலே துறவியாக மாற வேண்டும். அகத்துறவு போன வேண்டும். பற்றுக்களை விட வேண்டும். இவையெல்லாம் எப்போது சாத்தியமாகின்றனவோ அப்போது மாத்திரமே சுடுமுனை கதவம் திறக்கும். எனவே வாசியால் மட்டும் சுழுமுனை கதவத்தை திறந்துவிட முடியாது. ஒழுக்கம் கொண்டிருக்க வேண்டும். சத்திய நெறி வாழ்ந்திருக்க வேண்டும். ஜீவகாருண்யம் பேணியிருக்க வேண்டும். பராபரத்தால் படைக்கப்பட்ட இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவர்களுக்கும் இந்த உலகிலே வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது. சகல ஜீவர்களும் அதன் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவும் மனிதன் என்று தன்னை பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடியவனுக்கு இருக்கக்கூடிய ஆன்மாவும் ஒன்றுதான். எல்லாமே நெருப்புதான். ஒரே கதர்வனின் கரணங்கள் தான் எல்லா நீர்த்தியவனிலும் இருக்கின்றன. அதுபோல ஒரே பராபரம்தான் இத்தனை உயிர்களாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்போது சாத்தியப்படுகிறதோ அப்போது சுழுமுனை கதவம் திறக்கும், மூன்றாவது கண் திறக்கும். அதன்றியும் இந்த உலகிலே எனக்கு மூன்றாவது கண் திறந்துவிட்டது, சுழுமுனை திறந்துவிட்டது, நான் மகா ஞானி ஆகிவிட்டேன் என்று எவராவது சொன்னால், நான் உட்பட எவராவது சொன்னால் அது சுத்த பொய் என்பதை புரிந்து கொள்ளும். சுடுமுனை கதவம் திறந்தவன் வாய் திறந்து பேச மாட்டான். மனித அறவமற்ற இடத்திலே அமைதியாக மூலத்தவத்திலே இருப்பான். அதுதான் சுடுமுனை கதவம் திறந்ததற்கான அடையாளம். அதன்றியும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எவராவது சுடுமுனை கதவத்தை திறந்து கொண்டு விட்டேன் என்று சொன்னாலோ, இத்தனை கொடுங்கள் உங்களுக்கு சுடுமுனையை திறந்து விடுகிறேன் என்று சொன்னாலோ சுத்த பொய் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாசி என்பது ஒரு பயிற்சி, ஒரு முறை. ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் இது ஒரு டெக்னிக். வாசி மட்டுமே அதற்கான தீர்வு அல்ல. இதை தாண்டியும் எண்ணற்ற தீர்வுகள் இருக்கின்றன. ஒருவர் ஒரு பயிற்சியை மேற்கொண்டு அந்த பயிற்சியிலே வெற்றி கண்டுவிட்டால் இந்த பயிற்சி மட்டும்தான் வெற்றிக்கானது என்று சொல்லிக் கொண்டிருப்பார். அவர் கண்ட பயிற்சியிலே வெற்றியை கண்டிருக்கிறார். வேறொருவர் வேறு ஒரு பயிற்சியிலே வெற்றி கண்டிருப்பார். முத்தியை, மோட்சத்தை அடைவதற்கு எண்ணற்ற பாதைகள் இருக்கின்றன. அதிலே வாசி என்பதும் ஒரு பாதை. வாசி மட்டுமே பாதை அல்ல. இதை மறுபடியும் ஒரு முறை உங்களிடத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அருமை சகோதர சகோதரிகளே, அன்பு கொண்டவர்களாக இருங்கள். மனக்கலக்கம் நீக்கியவர்களாக இருங்கள். உலக மாயையை தவிர்த்தவர்களாக இருங்கள். உங்கள் மனதோடு பேசுங்கள். இந்த உலக மாயையை பற்றி மனதிற்கு எடுத்துச் சொல்லுங்கள். மென்மையானவர்களாக மாறுங்கள். தீமை செய்யாதவர்களாக மாறுங்கள். சிவகாரணி ஒழுக்கத்தை பேணுங்கள். முறையாக குருமார்கள் சொல்லியபடியாக வாழ உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த அளவிலே நிச்சயமாக உங்களுக்கு முத்தி மோட்சம் கிடைக்கும். இது சத்தியம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.